ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதான் உங்களுக்கு சதவீதம் என்னன்னு பார்த்தோன்னா 157 நாளைக்கு ஒரு தடவை ஸ்பேஸ்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சவுண்ட் வந்து பெங்களூர்ல கேட்ட அந்த மாதிரியான சவுண்ட் கிடையாது. அந்த சவுண்டே நிறைய பேர் வந்து ஏதோ ஏலியன்ஸ் தான் ஸ்பேஸ்ல இருந்து சவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இந்த சவுண்ட் வந்து டீப் ஸ்பேஸ்ல இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த சவுண்ட் எப்ப கண்டுபிடிச்சாங்க, இந்த சவுண்ட் எப்படிப்பட்ட ஒரு சவுண்ட், அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம இந்த சவுண்டை பத்தி கேட்டுருவோம், அப்புறம் வந்து இந்த சவுண்டை பத்தி பார்க்கலாம். இந்த சவுண்டை நம்ம இப்போ கேட்டிருப்போம். இந்த சவுண்டை நம்ம கேட்கும் போது இந்த சவுண்ட் வந்து ஒரு செகண்ட் சவுண்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த சவுண்டு வந்து மில்லி செகண்ட் சவுண்டாக தான் இருக்குது. நம்ம இதை ஸ்லோ பண்ணி கேட்கும்போது தான் இந்த சவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட் சவுண்டாக இருக்குது. இந்த சவுண்டை நம்ம மில்லி செகண்டில் கேட்கும்போது இந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சவுண்டாக இந்த சவுண்டு இருக்குது. இந்த சவுண்டு வந்து நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எஃப்எம்மில் நம்ம வந்து ஃப்ரீக்குவன்சி அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஏற்படுற ஒரு சவுண்டு மாதிரியான சவுண்டு இருக்கும். ஆமாம், இது வந்து ஃப்ரீக்குவன்சி வேவ் தான். இது வந்து ஸ்பேஸில் ஏற்படுற ஒரு ஃப்ரீக்குவன்சி வேவான சவுண்ட். நம்ம வந்து எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோனில் மெசேஜை வந்து ஷேர் பண்ணுவோமோ அதேமாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி வேவான சவுண்டு தான் இந்த சவுண்டு. இந்த மாதிரியான சவுண்டு வந்து ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2007 கண்டுபிடிச்சாங்க. இந்த சவுண்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எஃப்ஆர்பி சவுண்ட், அதாவது ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட். இப்படிப்பட்ட சவுண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2007 கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம கேலக்ஸியில் நம்ம ஸ்பேஸில் ஏகப்பட்ட சவுண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இந்த எஃப்ஆர்பி சவுண்டாக தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட எஃப்ஆர்பி சவுண்ட்ஸை வந்து நிறைய கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது எதுவுமே இதில் கிடையாது, எல்லாம் வந்து ஸ்பேஸோட சவுண்டாக தான் இருந்தது. ஆனால் வந்து 2017 ஒரு பர்டிகுலர் சவுண்ட், அதாவது 157 நாளைக்கு ஒரு தடவை ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரே மாதிரி சவுண்டாக வந்துகிட்டே இருக்குது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கேட்டோம் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டரில் இருக்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. எது மூலயமா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டு ஜோர்டனில் இருக்கிற லோவெல் அப்படின்னு சொல்லப்போகிற டெலிஸ்கோப் மூலயமா தான் இந்த சவுண்டை வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி இந்த சவுண்டை பற்றின ஆராய்ச்சிகளையும் அவங்க மேற்கொண்டுட்டே இருந்தாங்க. இந்த சவுண்டை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் அவங்க ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த சவுண்டு வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சி வேவாக வரலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சவுண்டு வந்து ஒரு பிளாக் ஹோல்குள்ளேருந்து இந்த சவுண்டு வந்து வரலாம் அப்படின்னும் கண்டுபிடிச்சாங்க. இல்லைனா இந்த சவுண்டு வந்து ஒரு ஏலியன்ஸ் நமக்கு மெசேஜாக அனுப்புறதா கூட இருக்கலாம் அப்படின்னும் கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஃப்ரீக்குவன்சி மூலமாக நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சவுண்டு வந்து பிளாக் ஹோல்குள்ளேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உறுதியாக சொல்கிறாங்க. இது வந்து ஏலியன் கிட்டேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்ட் 3 பில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருந்து வந்திருக்கு. அதாவது நம்ம கேலக்ஸி நம்ம மில்கிவேலேருந்து ரொம்ப தள்ளி இருந்து இந்த சவுண்டு வந்து வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னா இதை வந்து ஏலியன்ஸ் அனுப்பியிருந்தாங்கன்னா ஏலியன்ஸ் இந்த சவுண்டை அனுப்புறதுக்கே 3 பில்லியன் லைட் இயர்ஸ் ஆகிருக்கும். லைட்டு கூட ட்ராவல் பண்ணி வரதுக்கே 3 பில்லியன் லைட் இயர்ஸ் ஆகிருக்கும். லைட்டை விட சவுண்டு வந்து ட்ராவல் ஸ்லோவாக தான் ட்ராவல் ஆகும். அதை வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இப்படி இருக்கும்போது ஏலியன்ஸ் நமக்கு அனுப்பிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அனுப்பிச்சிருந்தாலும் இந்த மெசேஜ் நமக்கு வரத்துக்குள்ளே அவங்க இறந்தே போயிருப்பாங்க. அப்படி ஒரு இனமே இருந்திருக்காது, அந்த இனமே அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நமக்கு கிடைச்சும் ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த சவுண்ட் வந்து பிளாக் ஹோல்குள்ளேருந்து கண்டிப்பாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக சொல்கிறாங்க. இதை பற்றின முதல் கட்ட ஆராய்ச்சிகளை அவங்க முடிச்சுட்டாங்க. இதை பற்றின தகவல்களை இந்த வாரத்தோட இறுதிக்குள்ளே சொல்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சவுண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்த நான் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்குறேன். சனிங்க வைக்கிறீங்களா? பாய்.